Hi friends, நீங்க பார்த்துட்டு Science with 3. So இந்த வீடியோல நம்ம இந்தியன்ஸால கண்டுபிடிக்கப்பட்ட அஞ்சு பெரிய இன்வென்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம டாப் 5 இன்வென்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இமெயில். நார்மலா ஓல்டன் டேஸ்ல லெட்டர்ஸ்ல தான் நம்ம எல்லாம் எழுதி சென்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டைத்துல ஃபஸ்ட்டு இமெயில் வந்து ஒரு இந்தியன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஏ சிவா ஐயாதுரை. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு இமெயில் இன்டர்ஃபேஸை கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்து ஒரு இந்தியன் ஆர்ஜின் அமெரிக்கன் சயின்டிஸ்ட். எப்படின்னா இந்தியாவில் பிறந்து இந்தியன் ஆர்ஜின் அவர் இந்தியாவில் பிறந்தவர், பட் ஆனால் அமெரிக்காவில் சயின்டிஸ்டாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒருத்தர் விஏ சிவா ஐயாதுரை அப்படின்றவர். அவர் ஹைஸ்கூல் படிக்கும்போது நைன்டீன் செவன்ட்டி நைனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் எலக்ட்ரானிக்கல் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறாரு. எப்புடின்னா ஒரு எலக்ட்ரானிக்கல் இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு எலக்ட்ரானிக்கல் இன்டர்ஃபேஸுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு இன்டர்ஃபேஸை இவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. இவர் 1979 ஹைஸ்கூல் படிக்கும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு காப்பிரைட் வந்து 1982 தான் வந்து இதுக்கு காப்பிரைட் வாங்குறாரு. ஸோ இமெயில் கண்டுபிடிச்சது யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா விஏ சிவா ஐயாதுரை. அவர் வந்து ஒரு இந்தியன். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் இன்வென்ஷன் அப்படி என்னன்றதை பார்த்தீங்கன்னா ரேடியோ. நம்ம நார்மலாகவே நம்ம படித்த வரைக்கும் ரேடியோன்றது வந்து மார்க்கோனி தான் இன்வென்ட் பண்ணுறாரு, மார்க்கோனி தான் இன்வென்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். நம்ம படித்த வரைக்கும் நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் மார்க்கோனி வந்து ரேடியோ சிக்னல்ஸ் தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரேடியோ சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான டிவைஸ் மெர்குரி கொகர் அப்படின்ற டிவைஸை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் வந்து அந்த டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து 1895 இந்த மெர்குரி கொகர் அப்படின்ற டிவைஸை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஃபோன் ரிசீவரோட. ஸோ அந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் டிசம்பர் 1901 மார்க்கோனி ஃபஸ்ட்டு அவரோட ரேடியோ சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறாரு. ரேடியோ கம்யூனிகேஷன்ஸை வந்து அப்போ தான் அவர் கொண்டு வர்றாரு. அதுவும் இல்லாமல் சார் ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து அவர் வந்து ஒரு சாலிட் ஸ்டேட் டிடெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. டு டிடெக்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிடெக்டர் கண்டுபிடிச்சி வேர்ல்டு வைடில் அதுக்கு பேட்டர்னும் வாங்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ் எழுதக்கூடிய ஒரு ஆத்தர். ப்ளஸ் வந்து கிறிஸ்டோகிராஃப் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து கிறிஸ்டோகிராஃப். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சார் ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சாலிட் ஸ்டேட் டிடெக்டர்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொன்னோம்ல. ஸோ அந்த சாலிட் ஸ்டேட் டிடெக்டர் வந்து எதை வச்சு கண்டுபிடிச்சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கலினா கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு கிறிஸ்டலை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கலினா கிறிஸ்டலை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா லெட் கிளாஸ்ன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் மினரல். எதால் ஆனது அப்படின்றத பார்த்தீங்கன்னா லெட்டு ப்ளஸ் சல்ஃபைடால் ஆன ஒரு மினரல். இந்த மினரலை யூஸ் பண்ணி தான் அவர் அந்த சாலிட் ஸ்டேட் டயோட் டிடெக்டரை கண்டுபிடிக்கிறாரு. ஃபஸ்ட் நம்ம தேர்டாக பார்க்க போகிற இன்வென்ஷன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா இன்டெல் பென்டியம் சிப். இப்போ இருக்க காலகட்டத்தில் அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மைக்ரோ ப்ராசஸர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸர் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் ஒரு இந்தியன். அவர் பேர் வந்து வினோத் தாம். ஸோ வினோத் தாம் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பென்டியம் சிப் அப்படின்னு கூப்பிடப்படுறாரு. இவர் வந்து இன்டர்னல் பென்டியமில் ஒரு இன்ஜினியராக இருக்கார். நம்ம இப்போ கரண்ட் வேர்ல்டில் டே டு டே லைஃப்பில் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பென்டியம் சிப்பாக கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் தாம் தான். இவர் 1950 பிறந்திருக்காரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் பென்டியம் சிப். நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற இன்வென்ஷன் என்னன்றத பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. இது முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியன் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஎஸ்பியை கண்டுபிடிச்சது வந்து ஒரு இந்தியன் தான். அவரோட பேர் என்னன்றது பார்த்தீங்கன்னா அஜய் பத். அஜய் பத்தும் அவரோட டீமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பியை கண்டுபிடிக்கிறாங்க. 1995 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்பி ப்ரோட்டோடைப் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அஜய் பத்தோட டீமு. ஸோ அதுக்கப்புறம் 1996 தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 1.0 அப்படின்ற ஃபஸ்ட்டு யூஎஸ்பி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா 1.5 MB/s லோ ஸ்பீடும் 12 MB/s ஹை ஸ்பீடும் அந்த இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பி 1.0 அப்படின்ற வந்து 1995 அஜய் பத்தோட டீம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குரிய பேட்டண்ட்டை ஓன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல். ஸோ இன்டெல் தான் வந்து இந்த யூஎஸ்பியோட பேட்டண்ட்டை ஓன் பண்ணுறாங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற இன்வென்ஷன் என்னன்றது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரூட்ஸ்.
ஸோ இந்த பிளாஸ்டிக் ரோட்ஸை கண்டுபிடிச்சவர் யாருன்ற பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜகோபால வாசுதேவன். ஸோ இவர் தான் வந்து பிளாஸ்டிக் ரோட்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கை எப்படி உருக்கி அதை வந்து ரோடுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்டை இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து இது வரைக்கும் ஓவராலாக 5000 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி ரோடு போட்டிருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவை கொண்டு போய் சார் ஏபிஜே அப்துல் கலாம்கிட்ட வந்து ஐயாட்ட வந்து இவர் அதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. பண்ணோன்னே ஐயா பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவர் இதை ப்ரொசீட் பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆகுறாரு. ஸோ இவர் போடுற ரோடு மூலமா ஒரு கிலோமீட்டருக்கு 15,000 ருபீஸ் வந்து சேவ் பண்ண முடியும். இவர் வந்து பிளாஸ்டிக் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுறாரு. வேர்ல்டு வைடாக தமிழர்ஸ்க்கு வந்து பெருமை சேர்த்த ஒரு மனுஷன். இவர் பேர் டாக்டர் ராஜகோபால வாசுதேவ். டாக்டர் ராஜகோபால வாசுதேவை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா ப்ரீஃபாக இந்த பிளாஸ்டிக் அவர் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ்லாம் பற்றி ப்ரீஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பாருங்கள். அதில் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க தமிழில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சயின்ஸ் ரிலேட்டட் சேனல். வீக்லி மண்டே ஈவினிங் 6 PM வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்துடும். எக்ஸ்பெரிமெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நான் போட்டுருவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. பீஸ்.